இனனவுட் சினிமா நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேக் சார் சமீப காலங்களில் வந்து நம்மளை விட்டு மறைஞ்சு பிரிஞ்சு போயிட்டார். பட் அவருடைய இரங்கலுக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் நேரில் வந்து அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் வர முடியாதவங்க எல்லாருமே வந்து வீடியோஸ் அண்ட் ட்விட்டர்ஸ் மூலயமா அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. பட் எல்லாருடைய முதல் கேள்வியாக என்ன இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய கடைசி இரங்கலுக்குமே வந்து முதல் ஆளாக வர ஒரு மனுஷன் தளபதி அப்படின்றவர், அவர் ஏன் இந்த இரங்கலுக்கு வரலை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் தளபதி 65 அப்படின்ற ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு. சன் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷனில், நெல்சன் திலீப் குமாரோடைய டைரக்ஷனில். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த படத்தோடைய ஷூட்டிங்காக ஜார்ஜியா போயிருக்காங்க. அங்கே இப்போ ஷூட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு முழு ஃபைட் சீக்வன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சாங் சீக்வன்ஸும் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதை முடிச்சுட்டு, அந்த ஷெடியூலை ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்மளுடைய தளபதி அவர்கள் மறுபடியும் இங்கே சென்னைக்கு வரப்போகிறாரு. சென்னைக்கு வந்துட்டு குவாரண்டைனில் ஒரு சில நாட்கள் இருந்துட்டு, அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் ஒரு 2 நாள் இருந்துட்டு, அதுக்கப்புறமா விவேக் சாரோடைய வீட்டை வந்து பார்க்க போகிறார் அப்படின்ற ஒரு அப்டேட் கிடச்சிது. இது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் மீடியா அப்படின்ற ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து சமீபத்தில் வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஹீரோவுக்கு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, யாரும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அதுலேயும் நம்ம தளபதி தான் நம்பர் 1 இடத்துல இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக அஜித் சார், அதுக்கு அடுத்தபடியாக சூர்யா சார், அதுக்கப்புறம் தனுஷ் சார், சிவகார்த்தி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் சினிமாவில் எல்லாருமே பெருசாக பார்க்குற ஒரு ஸ்டார் சவுத் இந்தியாவில் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் சூப்பர் ஸ்டார் இருந்தார். இப்போ சூப்பர் ஸ்டார் அந்த ஒரு வரிசையில் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக தான் கமல் சார் அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த ஒரு லைனப் இருக்குது. இதை பார்க்கும்போது எல்லாருமே பிரம்மாண்டமாக பார்க்குறாங்க. ஒரு சில பேர் வந்து அச்சோ என்னப்பா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா தளபதி அப்படின்ற ஒரு மனுஷன் நம்பர் 1 இடத்துல இருக்கார், அதை பிரம்மாண்டமாக பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்றவர் வந்து தளபதியும் சூப்பர் ஸ்டார் 2 பேருமே ஈக்குவலான ஒரு பொசிஷன் தானே இருக்காங்க. ஏன்னா வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக இருக்கட்டும், அதை தாண்டி அவங்க வாங்குற சம்பளங்களாக இருக்கட்டும். ஏன்னா தளபதி ஒரு 80 கோடி வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் 100 கோடி வாங்குறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்களுக்கு வந்து யார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதில் வேரியேஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய சலசலப்புகள் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் என்ன இருந்தாலும் மக்கள் மனசில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு ஒரு அப்டேட்டாக என்ன கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, தீபிகா படுகோன் இப்போ என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு சில வீடியோஸ்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணி வாத்தி கம்மிங் ஒத்துன்னு சொல்லிட்டு அந்த சாங்கை இறக்கி விட்டுருக்காங்க. வேற லெவல் வியூஸ் போகுது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவிலேருந்து பயங்கரமான ஒரு சாங் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் திஸ் கொலவெறி. அதுக்கப்புறமா ஒரு சாங் பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாத்தி கம்மிங் தான் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா யார் எந்த ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாலும் இந்த சாங்கை வச்சு டிக்டாக்கோ ரீலோ அவங்க ஊரில் எது ஃபேமஸாக இருக்கோ அதை வச்சு பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரும். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தளபதி அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து தொடர்ந்து அவருடைய அந்த பார்டர் லைன்ஸ் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கார். கூடிய சீக்கிரத்தில் பேன் இண்டியன் ஒரு ஃபிலிம் பயங்கரமாக பாகுபலி ரேஞ்சுக்கு ஒன்று பண்ணுவார். அது எல்லாருமே மெய் சிலிர்த்து பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நான் அந்த மாதிரியான ஒரு படத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களுமே ஒரு தளபதி ஃபேனாக இருந்தீங்கன்னா எந்தளவுக்கு அந்த மாதிரியான படங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த படத்துக்கு யார் டேரக்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கீழே இருக்குது காம் பாக்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன். அதுலேயும் டாடா பாபாய் சொல்லி நான் பிரவீன் கேஎஸ். பாய்.